சசிகலாவால் மறுபடியும் ஒரு புது பிரளயம் வரப்போகுதா பேசிக்கிறாங்க. என்னவா இருக்கும்? ஆக்சுவலி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கும் போது அவரோட கைரேகையோட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு அது செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா? அதே ஸ்டைல்ல இப்போ அப்பல்லோல சிகிச்சை பெற்று வரும் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் கிட்ட இருந்து சசிகலா தரப்பு முக்கிய ஆவணம் ஒண்ணுத்துல கையெழுத்து வாங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரே கசமுசாங்க. ஆக்சுவலி அப்பல்லோ மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெறும் போது அங்க என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது ஒரு பெரிய புதிராவே இருக்குங்க. இன்னும் அதுக்கான விடை தெரியல. அப்படி இருக்கும்போது 2016 சட்டசபை தேர்தல்ல திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு ஜெயிச்ச சீனிவேல் உடல் நலக்குறைவால காலமாயிட்டாரு. இதையடுத்து திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த இடைத்தேர்தல்ல அதிமுக வேட்பாளரா ஏ கே போஸ் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. ஏ கே போஸ் வெற்றிக்கு எதிராக திமுக வேட்பாளராக போட்டியிட்ட டாக்டர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏ கே போஸ் தாக்கல் செய்த வேட்புமனுல அதிமுக பொதுச் செயலாளரான ஜெயலலிதா அவர்களுடைய கையெழுத்துக்கு பதிலா கை ரேகை தான் இருக்கு. அந்த ரேகைய ஜெயலலிதா அவர்கள் சுய நினைவோட தான் வச்சாரா அப்படிங்கறதுல சந்தேகம் இருக்கு. அதனால ஏ கே போஸ் வேட்புமனுவை நிராகரித்து வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் சரவணன் சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கு விசாரணையின் போதே ஏ கே போஸ் அவர்கள் உடல் நல குறைவால காலமாயிட்டாரு. ஆனாலும் டாக்டர் சரவணன் வழக்க தொடர்ந்து நடத்தினாரு. இதை தொடர்ந்து ஏ கே போஸ் வெற்றி பெற்றது செல்லாது, ஜெயலலிதா அவர்களுடைய கை விரல் ரேகை போலியானதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுது. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. பெங்களூரு சிறைவாசத்தை தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்ச பிறகு சசிகலா மறுபடியும் தீவிர அரசியலுக்கு திரும்புவதற்கான அத்தனை முயற்சிகளையும் இறங்கியிருக்காருங்க. அதிமுக தொண்டர்களோட திடீர் திடீர்னு போன்ல பேசுறாங்க, ஆடியோ அனுப்புறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் திடீர்னு அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் அந்த கட்சி அவைத்தலைவர் மதுசூதனனுடைய உடல் நலம் குறித்து விசாரிச்சிருக்காரு. என்னடா திடீர்னு இவ்வளோ அக்கறையா விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வெறும் பரபரப்புக்காக இல்ல, ஒரு முக்கிய ஆவணத்துல மதுசூதனன் அவர்களுடைய கையெழுத்த சசிகலா அவர்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அது இருக்கிறதுனால அதுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தான் மதுசூதனன் அவர்களை அப்பல்லோவில போய் சசிகலா சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சசிகலா கிட்ட அப்படி முக்கியமான ஆவணம் என்ன கிடைச்சிருக்கும், எதுல அவர் கையெழுத்து போட்டிருக்காரு, இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரே பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம். இந்த ஒரு விஷயத்தின அதிமுக அமமுக வட்டாரங்கள்ல பெரிய பரபரப்பே ஓடிக்கிட்டு இருக்குங்க. தொடர்ந்து இத போல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.